ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாசி பருப்பு பணியாரம். ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு பாசி பருப்பு பணியாரம் செய்வோம். அதுக்கு இப்போ 1¼ கிளாஸ் வந்து பச்சரிசி ஊற வச்சு, எப்படி நம்ம அதிரேசத்துக்கு இது பண்ணமோ அது மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கோம். ஒரு 1¼ பதம் வந்து நைஸா இருக்கணும். கொஞ்சோண்டு ரவ பதம் இருந்தா போதும், ரொம்ப ரவ பதம் வேண்டாம். நம்ம அதிரேசத்துக்கு பவுடர் பண்ற மாதிரியே பண்ணிருக்குது. இதுல கொஞ்சம் சும்மா டேஸ்டுக்கு கொஞ்சோண்டு இவ்வளோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நான் இன்னைக்கு கருப்பட்டிய வந்து சும்மா பாக இல்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கருப்பட்டிய இந்த மெல்ட் பண்ணிருக்க கருப்பட்டி இதுல ஊத்தி கரைச்சிட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பாசி பருப்பை மலர, ரொம்ப கொலைய இல்ல மலர்ற மாதிரி வேக வச்சு அது கூட போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் போட்டுட்டு பணியாரம் சுடும் போது பாக்கலாம். இப்ப இது வேணுங்கிற அளவு மட்டும் இதுக்கு ஊத்தி மெல்ட் பண்ணத ஊத்தி கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கருப்பட்டி பணியாரம் மாதிரியே தான், ஆனா பாசி பருப்பு கொஞ்சம் தேங்காய் எல்லாம் ஆட் பண்றதுனால கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நல்லா வேணுங்கிற அளவுக்கு கருப்பட்டி போட்டுக்குங்க. இனிப்புக்கு ரொம்ப தண்ணி ஊத்தி எல்லாம் பாகெல்லாம் வேண்டாம். மெல்ட் பண்ணி வச்சுட்டு கரைச்சி வச்சு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பாசி பருப்பும் தேங்காயும் ஆட் பண்ணிட்டு எண்ணெயில பணியாரமா ஊத்த வேண்டியதுதான். நல்லா இருக்கும் சாஃப்டா. கருப்பட்டி எல்லாம் உடம்புக்கு நல்லது, அதனால இது மாதிரி இது பண்ணி வச்சுக்குங்க. இது 2-3 நாள் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இப்ப இந்த மாவுக்கு இப்ப இந்த கருப்பட்டி கரைச்சி வச்சிருந்தத ஊத்தி இப்படி கலக்கி வச்சிட்டோம். இத ஒரு மூடி போட்டு பேசாம ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பேசாம விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஊத்தும் போது பாக்கலாம். இப்ப இத கரைச்சி வச்சிருக்கத அந்த கட்டி இல்லாம இப்படி கரைச்சி வச்சிருக்கத ஒரு பக்கம் மூடி வச்சிடுவோம். ஊத்தும் போது நம்ம பாக்கலாம். இது இப்ப இந்த பச்சரிசி பணியாரத்துக்கு அரைச்சு அந்த பவுடர் அரைச்சு கலக்கி வச்சோம்ல, இப்ப அது 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு கொஞ்சோண்டு இப்ப ஊத்த போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டிருக்கேன். வேணும்னா அப்புறம் ஊத்தி பார்த்துட்டு கூட ஊத்தி பார்க்கணும், நடுவுல பிச்சு பார்க்கணும். கெட்டியா மாவா இருந்ததுன்னா கொஞ்சம் இனிப்பெல்லாம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் இனிப்பு. இப்ப பச்சரிசி இந்த பாசி பருப்பு நல்லா மலர வேக வச்சேன் இட்லி பாத்திரத்துல, அதை 2 ஸ்பூன் வேக வச்சத போடுறேன். இப்ப இதை கலக்கிட்டு ஊத்துவோம். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இனிப்பெல்லாம் பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரி அளவு இனிப்பு, அப்புறம் ஊத்தி பார்த்துட்டு அப்புறம் மாத்தி ஊத்திக்கலாம். வாசனைக்கு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. இத ஊத்தி பார்க்கலாம். இப்படி பணியார கரண்டி இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண எதல் மாதிரி கரண்டி இருந்தாலும் சரி, இது பாசி பருப்பு வேக வச்சு போட்டு கருப்பட்டி ஊத்தி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. நீங்க கருப்பட்டி கிடைச்சா, கருப்பட்டி இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டி வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் சுட்டு வச்சுக்கிட்டா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இல்ல மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு வேணும்போது கூட ஊத்திக்கலாம். நான் ஒன்னொன்னா தான் இதை ஊத்தணும். நான் இப்ப இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இன்னொன்னு ஒன்னு ஊத்துறேன். அடிச்சு கலக்கி கலக்கிட்டு ஊத்துங்க. பாசிப்படுப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இப்படி கரை கூடி சைட்ல இப்படி பூ பூவா வரும். இப்படி எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மோந்து விட்டுட்டு பணியாரம் ரொம்ப சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கருப்பட்டிலாம் சேர்த்துக்கனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம சூடா வேணும்னா மாவு மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டு அப்பக்கப்ப ஊத்தி சாப்பிடலாம். முன்னாடியே வேணாலும் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம்.
ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்க and VK creators-க்கு மறக்காம subscribe பண்ணுங்க இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க thanks for watching